ஹாய் வீவர்ஸ், காலை வணக்கம். நீ மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், ஒரு மோர் குழம்பு. இந்த இருக்கு பாருங்கள், வெண்பூசணி வச்சு ஒரு மோர் குழம்பு பண்ண போகிறோம். வெள்ளைப்பூசணிக்காய் இருப்பாருங்க, இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெண்பூசணி இது நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகணுங்கிறவங்களுக்கு இது அடிக்கடி பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸ் இருக்கும். அதே மாதிரி யூரின் ட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகும் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா. ஆனால் கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இது கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து ரொம்ப யூரின் போகாமல் ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க. அதனால் அந்த மாதிரி ரொம்ப கிட்னி ஃபெயிலியர் ஆகி ரொம்ப சிக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரிங்க பாருங்கள், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். இதுக்கு வந்து இந்த பாருங்கள், தயிர், புளிச்ச தயிர். இதை நம்ம நல்லா மோராக அடிச்சுக்கலாம். அதுக்கு அரைக்கிறதுக்கு மசால் பாருங்கள், இந்த பாருங்கள், கொஞ்சோண்டு சீரகம், ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் அரிசி. இதை மூணையும் நல்லா ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறின உடனே இதோட ரெண்டு மிளகாய் இல்லாட்டி வத்தல், உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அந்த வத்தல் பிடிச்சா வத்தல் போட்டு அடிச்சுக்கோங்க, இல்லை பச்சை மிளகாய் பிடிச்சா பச்சை மிளகாய் போட்டு அடிச்சுக்கோங்க. அடித்து வச்சுக்கிட்டால் அதுக்கு அது மட்டும்தான், தயிர் மோர் குழம்புக்கு வேறு எதுவும் கிடையாது. இந்த காயை வேக வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி மோர் குழம்போடு சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு கீரை மசியல், இந்த பாருங்கள், சிறுகீரை. இதுவும் நம்மளுக்கு நல்ல கிட்னிக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி இது ரெண்டுமே நம்ம கிட்னி சம்மந்தப்பட்டது தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்றோம். எப்பயுமே ஒரு எது சேர்த்துக்கிட்டாலும் ரெண்டுமே ஒரே சத்து உள்ளதாக சேர்த்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லது. மாறி மாறி நம்ம சேர்க்கும் பொழுது நம்ம உடம்புல உள்ள செல்ஸ் வந்து இதை எடுக்கவா அதை எடுக்கவாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு சாப்பாடு சப்பாத்தி சாப்பிட்றோம்னா அதுக்கு டால் பருப்பு வச்சு சாப்பிடணும். அப்போ தான் கரெக்டான ப்ரோட்டீன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் எதுவுமே அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இதுக்கு தேவையானது பாருங்கள், கீரை ஆஞ்சி போட்டிருக்கேன். அதே மாதிரி கீரையை நம்ம பாருங்கள், கட் பண்ணவே இல்லை, சும்மா அப்படியே அந்த தண்டோடு அப்படியே தான் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா கொஞ்சம் ஊற வச்சு இதில் போட்டிருக்கேன். அப்புறம் இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுடலாம். நான் எதையுமே வதக்காமல் அப்படியே தான் நான் சேர்க்குறேன், வதக்கிறதே இல்லை எதையுமே. கொஞ்சம் சீரகம், பாருங்கள், ரெண்டு பச்சை மிளகா, காரத்துக்கு தக்கன உங்களுக்கு பச்சை மிளகா, நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சேர்ப்போம், அதனால் மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாகவே போட்டுக்கிறேன். நம்ம எடுத்து அப்படியே லைட்டாக மசிச்சு தானே இது பண்ண போகிறோம், அதனால் அப்படியே முழுசாகவே நான் போட்டுக்கிறேன். முழுசாகவே போட்டு தக்காளி, அதே மாதிரி ரெண்டு தக்காளி, நான் பார்க்க ரெண்டு தக்காளி, இந்த தக்காளியும் அப்படியே போட்டுடலாம். போட்டு அப்படியே நம்ம இதை குக்கரில் ஏற்றிடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, இதில் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அப்படியே நீங்கள் குக்கரில் வச்சிடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, போட்டு அப்படியே வச்சிடலாம். இதை இது அவ்வளோதான், இதுன்னு தாளிக்கிறது மட்டும்தான். அதே மாதிரி மோர் குழம்புக்கும் பார்த்துட்டோம். அதே மாதிரி இன்னொரு துவையல் ஒன்று பார்க்குறோம். இங்கே பாருங்கள், மல்லி புதினா ரெண்டுமே, இங்கே பாருங்கள், மல்லி இலை வந்து இந்த மலைக்காக வேண்டிய பூரா, இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி பழுத்திருச்சு பாருங்கள், நல்லா ஆனால் அழுகாமல் இருக்குது, பட் ஆனால் பழுத்திருச்சு. அதனால் நான் அந்த செடியிலேருந்து பூரத்தையே ஆஞ்சிட்டேன், இந்த மலைக்கு அதுக்கும் இதானதுனால ஆஞ்சி அப்படியே நம்ம துவையில் அரைச்சிடலாம். புதினா இது ரெண்டுமே வீட்டில் விளையிறது தான், வீட்லேயே வச்சுருக்கிறேன், அதனால் இது ரெண்டையும் அப்படியும் நம்ம ஆஞ்சிட்டு வந்து இன்றைக்கி துவையில் அரைக்க போகிறோம். இது இப்படியே பச்சையாகவே தான் அரைக்க போகிறேன். இதோட ரெண்டு மிளகாய், புளி, உப்பு இது மட்டும் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் பொழுது லைட்டாக ஒரு கொதி கொதிக்க வச்சா போதும். இது இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது காமிக்கிறேன். முதல்ல இந்த பூசணிக்காயை நான் வேக வச்சிடறேன், மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வைப்போம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பாருங்கள் துவையல் நல்லா அடிச்சிட்டோம் பாருங்கள். இதுக்கு நம்ம தாளிச்சு விட்டுருவோம். இப்போ ஏன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதில். இதில் பாருங்கள் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து போட்டு நல்லா வெடிக்கவும் கருவேப்பிலை போட்டு அப்படியே இதை தூக்கி நம்ம போட்டோம்னா நல்லா கிண்டி விட்டால் நல்லா சூப்பராக துவையல் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் கடுகு வெடிக்குது பாருங்கள், கருவேப்பில போடுவோம். இப்போ அந்த நம்ம அடுத்ததை போட்டுடலாம். அதில் நல்லா லைட்டாக ஒரு கொதி கொதிக்க வச்சு அப்படியே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா இந்த துவையல் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இது நமக்கு ஒரு வாரத்துக்கு இந்த துவையல் கெடாது, அப்படியே இருக்கும்.
பாருங்க, இதில் இந்த வெல்லத்தை போட்டுடலாம். இது வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுனாலேயும் அப்படியே இதை இறக்கி வச்சிடலாம். ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம், அப்படியே இறக்கி வச்சிடலாம். இதை அவ்வளோதான். இது இப்போ பாருங்கள், நம்ம மோர் குழம்புக்கு நான் சட்டி வச்சுருக்கிறேன். இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் மோர் குழம்பு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் பாருங்கள், கடுகு, கொஞ்சம் உளுந்து, வெந்தயம், ரெண்டு மூணு சீரகம் போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் கூடவே போடுங்க, கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெடிக்கட்டும். பாருங்கள், இதில் ரெண்டு வத்தலும் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டு வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நம்ம லைட்டாக டிக்கிண்டி விட்டுடலாம். ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய். நம்ம ஏற்கனவே அதில் வத்தல் போட்டு அடிச்சிருக்கேன். நான் ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் காரத்துக்காக வேண்டி நான் போட்டிருக்கேன். இதை மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அது நல்லா கொஞ்சம் கருகிற மாதிரி வரணும். மோர் குழம்புக்கு கருகிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெண்பூசணி, அதை போட்டுணும். அதை போட்டு இந்த பாருங்கள், நம்ம அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதையும் ஊற்றிடணும். இதில் வந்து சீரகம், ஒரு தேங்காய் சில்லு, வத்தல், அரிசி, துவரம்பருப்பு, இதை ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை அடித்து இதில் போட்டுணும். போட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மோர் ஊற்றலாம். இப்போ பாருங்க, மோர் நான் நல்லா அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். உப்பு, மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். இதை அப்படியே எடுத்து அதில் ஊற்றிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்மளை கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த மோரை ஊற்றிடலாம் நம்ம. மோரை ஊற்றி லைட்டாக ஒரு பொங்கி வரவுமே அப்படி நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இதை அப்படி நம்ம இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நுரக்கட்டுது பாருங்கள். இப்போ பெருங்காயத்தூள் போடுங்க. சில பேர் தாளிக்கும் பொழுது பெருங்காயத்தூள் போடுவாங்க. நானும் இப்படி இறக்கும்போது பெருங்காயத்தூள் போட்டு இறக்கி வச்சுருவேன். இதோட இங்கே பாருங்கள், கஸ்தூரி மேத்தி அப்படின்னா வெந்தயக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதை காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை இப்படி மேலாப்பில் போட்டு அப்படி நம்ம இறக்கிடலாம். லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க. இந்த பெருங்காயத்தூள் எல்லாம் அப்படி உள்ளே போயிடும். நமக்கு இப்போ சூப்பரான பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு வாங்க. கீரையும் பருப்பும் இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். இது அப்படி நம்ம கடைஞ்சி விட்டு தாளித்து விட்டுடலாம். நான் உங்களுக்கு இப்போ இது பண்ணும்பொழுது வெள்ளைப்பூடு சொல்லலை, வெள்ளைப்பூடு சேர்த்து போட்டுக்கோங்க, ரைட்டா? இப்போ பாருங்க, கீரையை நல்லா மசித்து வச்சுட்டேன். இப்போ எதாவது தாளிச்சிடலாம். இந்த பாருங்கள், கடுகு உளுந்து போட்டிருக்கேன். கடுகு உளுந்து வத்தல் மட்டும் போட்டால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். இதுக்கு கருவேப்பிலையெல்லாம் போட வேண்டாம். கீரைக்கு எப்பயுமே கருவேப்பிலை போட்டால் கீரையும் கருவேப்பிலையும் நம்ம வித்தியாசம் தெரியாது. அதனால் சின்ன பிள்ளைங்க அதை சாப்பிடாதுங்க. கருவேப்பிலை எடுத்து எடுத்து வைக்கணுங்கிறதுக்காண்டி சாப்பிடாதுங்க. இது வத்தல் மட்டும் போட்டு தாளித்தா போதும். பாருங்கள், நமக்கு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, வத்தலும் நல்லா கருகிருச்சு பாருங்கள். நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா சூப்பரான சுவையான நல்ல நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இங்கே பாருங்கள், அதே மாதிரி கீரை நல்லா தொட்டுக்கிறதுக்குனாலும் சரி, சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு துவையல் பார்த்தீங்களா, மல்லி, புதினா, இது இப்படியே நீங்கள் தேவை இருக்கப்போ இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம்,
சுடுசோறுல இப்படியே எடுத்து போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஏன்னா நான் பச்சையாகவே தான் அரைச்சிருக்கேன், வதக்கவே இல்லை. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஆரோக்கியமான உணவும் கூட. இன்றைக்கி நம்ம மூணு டிஷ்ஷுமே ஆரோக்கியமான உணவு தான் பார்த்துருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.